ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா, ஹவு டு கான்ஃபிகர் நோட்ஸ் இன் ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸில் எப்படி நோடு கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாம் டெமோ தான். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்ம ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம நோட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் ஜென்கின்ஸில் போகிறோம். ஸோ இதுதான் ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. நீங்கள் லாகின் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் தான் வியூ ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிட் பண்ண ஜாப் எல்லாமே இதில் டேஷ்போர்டில் வியூ ஆகும். ஸோ நீங்கள் நோடு ஆட் பண்ணுறதுக்கு எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் மேனேஜ் ஜென்கின்ஸுக்கு போங்க. ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் இங்கே சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் நோட்ஸ் அண்ட் க்ளவுட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர் நோடு வந்து ஆல்ரெடி வந்து அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் தான் நம்ம நோ ஜென்கின்ஸ் வந்து இப்போ எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ மாஸ்டர் தான் ஃபைலில் இதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ மாஸ்டர் நோட் தான் ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நியூ நோட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூ நோட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த நோட ஸ்லேவ் மிஷின்ஸ்லேயோ இல்லை ஸ்லேவ் நோட்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஜேஆர்ஏ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஜேஎன்எல்பி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கணும், இல்லை எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதை ரெண்டுமே எப்படி க்ரியேட் பண்ணுறதும் பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நோடு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஜேஎன்எல்பி ப்ரோட்டோக்கால் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செக்யூரிட்டியில் கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டிக்குள்ளே போங்க. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன எல்லாமே ஆத்தன்டிகேஷன் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கும், செக்யூரிட்டி எல்லாமே எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இதில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ப்ரோட்டோகால்ஸுன்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு டிசிபி போர்ட் ஃபார் இன்பவுண்ட் ஏஜென்ட்ஸுன்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரோட்டோகாலு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நான் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண வைக்கிறேன். ஸோ இது ரேண்டமாக ஒவ்வொரு நோட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜென்ரேட் ஆகும் இந்த என்எல் டிசிபி அந்த ப்ரோட்டோக்கால் வந்து. ஸோ இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ ஏஜென்ட் இது எல்லாமே இதாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதை நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ வேறு எதுவும் நீங்கள் மாற்ற வேணாம், இது மட்டும் நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம மேனேஜ் நோட்ஸ் அண்ட் க்ளவுட்ஸ்குள்ளே போயிட்டு நியூ நோடு இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நியூ நோடு ஆட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து பெர்மனெண்ட் ஏஜென்ட் நான் கொடுக்குறேன், அந்த நோடு நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் இந்த மாஸ்டரி இப்போ நான் நோடை மாற்ற போகிறேன். ஸோ விண்டோஸ் 10ன்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் மிஷினாக ஸ்லேவ் நோடை ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் டு எக்ஸிக்யூட் விண்டோஸ் கமாண்ட்ஸ்னு சும்மா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் எவ்வளோ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் 2 கொடுத்துக்கிறேன். ரிமோட் டைரக்டரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் C:\ ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா C:\ ஒர்க் ஸ்பேஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது க்ரியேட் பண்ணது தான் இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இது லேபிள் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ விண்டோஸ் சர்வர்ஸ் ஆர் விண்டோஸ் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் லேபிள் கொடுக்கலாம். ஸோ இந்த இந்த லேபிள்ஸ் வந்து நீங்கள் பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ எந்தெந்த விண்டோஸ் 10க்கு எல்லாத்துக்குமே இந்த லேபிள் கொடுக்குறீங்களோ, ஸோ அந்த நோட்ஸ் எல்லாமே ஸ்லேவ் நோட்ஸ் எல்லாமே இந்த லேபிள் யூஸ் பண்ணி அதில் டார்கெட் மிஷின்ஸ் என்னென்னலாம் நீங்கள் இந்த லேபிள்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த லேபிள்ஸ் எல்லா மிஷின்ஸ்லேயும் போய் எக்ஸிக்யூட் ஆகும் ஜாப்பு. ஸோ இதை லான்ச் மெத்தடு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கமாண்ட் கண்ட்ரோலாகவும் கொடுக்கலாம், இல்லை கனெக்டிங் ஏஜென்ட் கனெக்டிங் டு மாஸ்டரும் கொடுக்கலாம். ஸோ இதனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டம் ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்தும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இது எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ வெப்சாக்கெட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இப்போதைக்கு நான் டிசேபிள் பண்ணிடுறேன் வெப்சாக்கெட்டை. ஸோ அப்படி வந்து கீப் திஸ் ஏஜென்ட் ஆன்லைன் அஸ் மச் அஸ் பாசிபிள். ஸோ டிஃபால்ட்டாக அப்படியே நான் விட்டுறேன். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துறேன். ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரன் ஆகலை. ஸோ நம்ம இன்னும் வந்து கனெக்ட் பண்ண வைக்கல.
ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பில்ட் எக்ஸிட் ஸ்டேட்டஸ்னு வந்துடுச்சு. ஸோ ஒரு மாஸ்டருக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் நோட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பில்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்குது, ஏன்னா நோட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நான் இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதை வந்து ட்ராப் டவுன் கிளிக் பண்ணேன்னா ஸோ இதில் கான்ஃபிகர் இருக்கும், இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் வந்து ஜேஎன்எல்பி வந்து டவுன்லோட் ஆகும், ஜென்கின்ஸ் ஏஜென்ட் ஆர் ஜேஎன்எல்பி வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணல, இல்லைனா இந்த ஏஜென்ட் ஆர் ஜார் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இதையும் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக கமாண்ட் லைனில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏஜென்ட் வந்து லான்ச் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்கின்ஸ் ஹைஃபன் ஏஜென்ட் ஆர் ஜென்எல்பி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ திரும்பி இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்துருங்க, இந்த வார்னிங்ஸ்லாம் நீங்கள் தூக்கி விட்டுடலாம். ஸோ லெட்ரு கொடுத்துட்றேன். ஸோ வெரிஃபை பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த தடவை எதுவுமே இந்த எரர் கட்டாத அளவுக்கு இப்போ நான் ரன் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸிட் பண்ண ரிமோட் ஐடென்டிட்டி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து மாஸ்டரோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இன்டூ வரல, ஏஜென்ட் இஸ் கனெக்டட்னு வந்துருச்சு. ஸோ ப்ராஜெக்ட் ஐ டு விண்டோஸ் 10 அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ இல்லை நீங்கள் கமெண்ட் எக்ஸிட் பண்ணி பார்த்துக்கலாம், இதனாலும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நோட்ஸ் வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் மாஸ்டரே நோட்ஸாகவும் நான் ஸ்லேவ் நோட்ஸாகவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து விண்டோஸ்க்காக இது நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ இது நான் ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ண இந்த ஜிஎன்எல்பி ஃபைல் வந்து நீங்கள் சர்வீஸாகவும் ரன் பண்ணலாம். ஏன்னா ஏஜென்ட்டு ஸ்லேவ் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் சர்வீஸாக ரன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி கனெக்டடான ஜிஎன்எல்பி ஃபைலில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலர் சர்வீஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஜிஎன்எல்பி ஏஜென்ட் விண்டோஸில் சர்வீஸஸாக ரன் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் ஏஜென்ட் வந்து ஸ்லேவ் ஏஜென்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சர்வீசஸாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லினக்ஸ் மிஷினை எப்படி நீங்கள் வந்து நோடு ஆட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ சேம் அதே மாதிரி நான் நியூ நோடு கொடுக்குறேன். ஸோ பெர்மனண்ட் ஏஜென்ட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற ஆன்சிபிள் மாஸ்டர் அந்த லினக்ஸ் மிஷினை இப்போ நான் ஆட் பண்ணுறேன் ஏஜென்ட் நோடா. ஸோ ஆன்சிபிள் மாஸ்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இப்போ நம்ம 5 கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஸ்லாஷ் ரூட் ஸ்லாஷ் ஜென்கின்ஸ் அண்டர் ஸ்கோர் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த ரூட் டைரக்டரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ ஆன்சிபிள் மாஸ்டரில் இருக்கோம். ஸோ மேக் டைரக்டரியில் ஸ்லாஷ் ரூட் ஸ்லாஷ் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இது க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் லேபிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஆன்சிபிள் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி நான் லேபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கிட்டு ஏஜென்ட் பை கனெக்டிங் டு ஏ மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லினக்ஸ் மிஷினால் இப்போ நான் எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹோஸ்ட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைன்னு சொல்லிடுச்சு. ஸோ இந்த ஹோஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட ஐபி நான் கொடுக்குறேன் 192.168.56.2200. ஸோ இது ஆன்சிபிள் மாஸ்டரோட ஐபி. ஸோ இது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ ஐஎஃப் கான்ஃபிக் 201. ஸோ இப்போ நான் 201 இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்கின்ஸ் க்ரெடென்ஷியல்ஸ்குள்ளே போயிட்டு யூசர் நேம் வித் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரூட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆட் க்ரெடென்ஷியல்ஸ் பற்றி நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சிபிள் மாஸ்டர் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஆட் கொடுத்தாச்சு. ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஆன்சிபிள் மாஸ்டர் க்ரெடென்ஷியல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நோன் ஹோஸ்ட் ஃபைல் வெரிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் நான் வெரிஃபைங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் லான்ச்சிங் வருது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி லான்ச் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம கான்ஃபிகரில் போய் பார்ப்போம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு.
ஸோ இங்கே பாருங்க, ஸோ என்னென்னா, ஸோ ஜாவா இது வரலன்னு சொல்லுது. ஸோ இதுதான் நான் சொன்னது. ஸோ ஸ்லேவ் நோட்ஸில் கண்டிப்பாக ஜாவா இருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஜாவா இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ எம் இன்ஸ்டால் ஐஃபன் ஒய் ஓப்பன் ஜேடிகே. ஸோ ஓப்பன் ஜேடிகே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின்ஸ் வந்து அப் ஆயிரும். ஸோ ஆட் ஆயிரும் ஸ்லேவ் நோட்ஸ். இந்த ஆன்சபிள் மாஸ்டர் ஸ்லேவ் நோட்ஸ் வந்து மாஸ்டரோட கனெக்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என் நம்பர் ஆஃப் லினக்ஸ் மிஷின்ஸ், என் நம்பர் ஆஃப் விண்டோஸ் மிஷின்ஸ், மேக் மிஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்லேவ் நோட்ஸாக அந்த பர்டிகுலர் ஜென்கின்ஸ் மாஸ்டருக்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டால் ஜாவா ஆன் சென்டோஎஸ். ஸோ எம் இன்ஸ்டால் ஜேடிகே வரும், ஐஃபன் ஒய் கொடுத்துட்றேன். ஸோ இந்த பேக்கேஜ் இப்போ இன்ஸ்டால் ஆகும். ஓகே, நான் லாஸ்ட் வந்து இது ஸ்பெசிஃபை பண்ண மாட்டேன், வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டேன். ஸோ அதான் லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பக்காவாக இன்ஸ்டால் ஆயிரும் ஜாவா ஓப்பன் ஜேடிகே. ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்கின்ஸில் ஆட் ஆயிரும் பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கனெக்ஷன் க்ளோஸ்டுன்னு வருது, நம்ம இது வெயிட் பண்ணுவோம். ஸோ அங்கே ஜாவா லான்ச் ஆன உடனே, ஸோ என்ன சொல்லுதுன்னா ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் லோக்கல் ஜாவா பின்ல ஜாவா ஃபைல் இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணல. இப்போ இன்ஸ்டால் ஆன உடனே ஸோ திரும்பி செக் பண்ணி இது வந்து ஏஜென்ட் இஸ் கனெக்டட் அப்படின்னு ஒன்று வந்துடும் பாருங்கள். ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். ஓகே, இப்போ ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஜாவா போகிறேன்னா வரும். ஸோ ஜாவா ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன். ஓகே, ஸோ ஜாவா ஜெரி ஜெடிகே எல்லாமே ரன் டைம் என்வான்மெண்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஜெண்ட்டாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் எதுவுமே பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் ஆகிட்டு ஸோ ஜார் ஃபெயில் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ ஏஜென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் அண்ட் ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஜென்கின்ஸோட அட்வான்டேஜ். ஸோ எங்கே விட்டுச்சோ அதோடலேருந்து ரெசியூம் ஆயிரும். ஸோ உடனே அதை கில் பண்ணி அந்த ஜாபோ அதோட எக்ஸிக்யூஷனோ எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. ஸோ இப்போ நான் நோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் மாஸ்டர் வந்து அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்கும் நோடு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து விண்டோஸ் நோட்ஸும் லினக்ஸ் நோட்டு ஸ்லேவ் நோட்ஸும் நீங்கள் இப்படி தான் ஆட் பண்ணணும். கான்ஃபிகரிங் ஸ்லேவ்ஸ் இன் ஜென்கின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.